இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த உலகம் பற்றிய அறிவோடு நாம் இங்கே வரவில்லை. இந்த உலகம் பற்றிய தகவல்களோடு நாம் இந்த உலகத்திற்கு வரவில்லை. இந்த உலகத்தில் பிறந்த பின்னால் கூட நாம் ஒரு பருவ வயதை அடைகின்ற வயது வரைக்கும் இந்த உலகம் பற்றி எங்களுக்கு சரியாக தெரியாது. இந்த உலகத்தில் நாம் யார், நாம் எங்கே பயணிக்கிறோம், எமது இலக்குகள் என்ன, எதற்காக யாரால் நாம் உருவாக்கப்பட்டோம் என்பது பற்றிய அறிவு எம்மிடத்திலே இல்லை. இது மத மார்க்க வேறுபாடின்றி, படித்தவர் படிக்காதவர் என்ற வேறுபாடு இன்றி நாம் உணர்ந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த உலகத்திலே நாம் அந்த பிறந்து இந்த வயதை அடைந்த பின்னால் குறிப்பிட்ட காலங்களுக்கு பின்னால் பல அனுபவங்கள் மூலம் நாங்கள் கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறோம். வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு காலப்பகுதியிலும் பல அனுபவங்கள் மூலம் நாம் கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறோம். 20 வயதில் நாம் செய்த சில விஷயங்களை 25 வயதில் நாம் இப்படி செய்திருக்க கூடாது என்று நான் மார்க்க ரீதியாக விஷயங்களை சொல்லவில்லை. உலகியல் ரீதியாக பல அம்சங்களில் நாம் இந்த வயதில் இப்படி செய்திருக்க கூடாது, இதை நாம் இப்படி கையாண்டிருக்கலாம், நாம் இப்படி இதை அணுகியிருக்கலாம் அப்படின்னு நாம் முடிவெடுக்கிறோம். 30 வயது அடைகின்ற பொழுது 25 வயதில் எந்த 20 வயதுடைய செயலை பிழை கண்டு நாம் 25 வயதில் தீர்மானித்தோமோ அதையே 30 வயதில் பிழை கண்டு இதைவிட இப்படி செய்திருந்தால் என்ன செய்திருக்கும், அது நன்றாக இருந்திருக்கும் என்று நாம் கருதுவதை பார்க்கிறோம். இது மாத்திரமல்ல, வாழ்க்கையின் பல கட்டங்களில் நாம் எடுத்த தவறான முடிவுகள் எமது மரணம் வரைக்கும் எங்களோடு சேர்ந்து வரக்கூடிய பல விஷயங்களை நாம் என்ன செய்கிறோம், காண்கிறோம். சிறிய வயதிலே நாம் இதைத்தான் படிக்க வேண்டும், இப்படி படித்தால்தான் இந்த சூழல் எங்களுக்கு நல்ல முறையில் அமையும் என்று நாங்கள் பல விஷயங்களை நினைத்து படித்து அதற்காக இளமை வயதை நாம் கழித்திருப்போம். பின்னர் அது பிழை, அது தவறு, நாம் அதை தேர்ந்தெடுக்க கூடாது, சிலருடைய தவறான வழிகாட்டல் தான் அதற்கு காரணம் என்று முடிவெடுக்கின்ற பொழுது 30 வயதாக அல்லது 40 வயதாக ஆகியிருக்கும். அதன் பின்னால் அதிலிருந்து விடுதலை பெற முடியாது, அதிலிருந்து மாற முடியாமல் அதிலேயே வாழ்க்கையை தொடர்ந்து முடிக்கக்கூடிய பலருடைய வாழ்க்கையை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இது உலகத்திலே இயல்பாக நாம் காணக்கூடிய ஒரு விஷயம். அதே போல் பல இடங்களிலே நீங்கள் பார்க்கலாம், மனிதன் இந்த உலகத்திலே பிறக்கிற நேரத்தில் பருவயது அடைகின்ற வரைக்கும் இந்த உலகத்தை பற்றி அவனுக்கு அறிவு இல்லை, சரியான தீர்மானம் இல்லை, எவ்வளவுதான் நிறைய பேர் சொன்னாலும் அதை விளங்கிக் கொள்ளக்கூடிய வயதில் அவன் இல்லை. அதற்கு பின்னால் அனுபவங்கள் மூலமும் பல விஷயங்கள் மூலம் அவன் கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறான். கற்றுக்கொண்ட மனிதன் சென்ற அதாவது தசாப்தத்திலே சரிகண்டதை அடுத்த தசாப்தத்திலே பிழை காண்கிறான், அதுக்கு அடுத்ததிலே பிழை காண்கிறான். இப்படி பிழை கண்டு 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 60 வயது அடைகிற நேரத்தில் சிலர் எப்படி முடிவெடுப்பார்கள் என்றால், நான் வாழ்ந்த முறையே தவறு. நிறைய பேரை பார்க்கிறோம், நான் இப்படி வாழ்ந்திருக்கவே கூடாது, நான் இப்படி படித்திருக்கவே கூடாது, இதை நான் தேர்ந்தெடுத்திருக்கவே கூடாது, இந்த தொழிலை நான் செய்திருக்கவே கூடாது என்று முடிவெடுக்கக்கூடிய பலரை பார்க்கிறோம். எந்த அளவுக்கு இந்த தவறை பலர் விடுவார்கள் என்று சொன்னால், மனிதன் எல்லோரும் பொதுவாக இந்த தவறில் விகிதாசாரத்தில் வித்தியாசம் இருந்தாலும் இது இருப்பதை நம்ம பார்க்கிறோம். எந்த அளவுக்கு ஆகிவிடுகிறார் என்று சொன்னால், சிலர் தன் குழந்தைகளை கூட தான் சரிகண்ட பாதையில் வழிநடாத்தி ஒரு 10, 15, 20 வருடங்கள் குழந்தைகளை வளர்த்த பின்னால் அவன் இளைஞனாகி ஒரு குறிப்பிட்ட உயர்கல்வி அடைகிற நேரத்தில், என் குழந்தைக்கு நான் இந்த கல்வியை கொடுத்திருக்க கூடாது, நான் இப்படி வழிநடத்தி இருக்க கூடாது, நானும் தவறி போய் அதே தவறிலே குழந்தையை நான் என்ன செய்திருக்க கூடாது, அழைத்து சென்றிருக்க கூடாது என்று யோசிக்கக்கூடிய பலரை நாம் வாழ்க்கையிலே பார்க்கிறோம். எமது வாழ்க்கையில் நாம் மார்க்கத்தோடு எந்த அளவு இருந்தோமோ அந்த அளவுக்கு தவறுகள் குறைந்திருந்தாலும் எமது வாழ்க்கையில் நாம் என்ன செய்கிறோம், அந்த பல அனுபவங்களை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். உதாரணமாக மார்க்க ரீதியாக ஒரு மனிதன் மார்க்கத்தை புரிந்து 40 வயதிலே அல்லது 45 வயதிலே மார்க்கத்தை சிறந்த முறையில் விளங்கி சிறந்த முறையில் வாழ வேண்டும் என்று முடிவெடுத்த பின்னாலும் கூட, தௌபா செய்த பின்னாலும் கூட, சீர்திருத்தி கொண்ட பின்னாலும் கூட, அவன் கடந்த காலத்தில் விட்ட சில தவறுகள் அவனால் வாழ்க்கையில் எல்லா பகுதியிலும் தாக்கம் செலுத்தி கொண்டே வருவதை என்ன செய்யலாம், நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, இதெல்லாம் எங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறது. இந்த மதிப்பீடு இருக்கிறது மனிதன், இது நான் சொன்னதெல்லாம் தனிப்பட்ட வாழ்க்கை, இது மனிதனுடைய மதிப்பீட்டில் ஏற்பட்ட ஒரு தவறு. ஒவ்வொன்றை மதிப்பிடுதல் என்ன, நம்ம கணிக்கிறது, அனலைஸ் பண்ணி ஒரு விஷயத்தை கணித்தல், இப்படித்தான் போகணும், இப்படித்தான் படிக்கணும், இப்படித்தான் படிப்பிக்கணும், இதைத்தான் இவரைத்தான் திருமணம் முடிக்க வேண்டும், இப்படித்தான் வீடு கட்ட வேண்டும், இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படித்தான் வாழ வைக்க வேண்டும் என்று மனிதன் எடுக்கக்கூடிய முடிவுகள் தனிப்பட்ட வாழ்க்கையில். இதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இது மாத்திரமல்ல, பொது வாழ்க்கை எடுங்கள், பொது வாழ்க்கை. பொது வாழ்க்கை என்றால் என்னென்ன வரும், அரசியல் வரும், குற்றவியல் வரும், சமூகவியல், பொருளியல் என்று உலகத்திலே உள்ள ஏனைய துறைகளெல்லாம் எடுங்கள். 50 வருடத்துக்கு முன்னால்
எது சட்டமாக இருந்ததோ, எது நீதியாக இருந்ததோ, எது வழிமுறையாக இருந்ததோ, எது சமூகத்துக்கு பலன் என்று கருதப்பட்டதோ, அதே இந்த நூற்றாண்டில் 50 வருடத்துக்கு பின்னால் பெறுமதியற்றது, சமுதாயத்தை கருவறுக்கக்கூடியது, யூஸ் இல்லாத ஒரு விஷயம், வீசி எறியப்பட வேண்டும் என்று எத்தனை விஷயங்கள் கருதப்படுகின்றன. நம்ம பார்க்கிறோமா இல்லையா, சமூக வாழ்க்கை நிறைய ஒரு காலத்தில் இந்த கம்யூனிசம் என்கின்ற ஒரு பொருளியல் சித்தாந்தம், அதாவது நாங்கள் எங்களால் வாழ வேண்டும், நாம் எங்களால் வாழ வேண்டும், சரிசமனான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற கருத்தியலை கொண்ட கம்யூனிசம் என்பது மிகப்பெரிய வளர்ச்சி கண்டு இதுதான் உலகத்திற்கு உதவும் என்று சிலர் கருதுகின்ற அளவுக்கு இஸ்லாத்திலே இருக்கக்கூடிய பல அறிஞர்கள் இஸ்திராக்கியத்துல் இஸ்லாமியா, இஸ்லாமிய கம்யூனிசம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அது வளர்ந்திருந்தது. ஆனால் இன்றைக்கு அது சரிந்து போய் உதவாத ஒன்று, இந்த சமுதாயத்துக்கு கேடு விளைவிக்கக்கூடிய என்று முடிவெடுக்கக்கூடிய இடத்திலே நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, எல்லா வகையிலும் நீங்கள் யோசித்து பார்ப்பீங்க என்று சொன்னால், மனிதன் மதிப்பீட்டில் அணு தினமும் தவறுவிட்டு கொண்டே இருக்கக்கூடிய இயல்புடனும் தவறுவிடக்கூடிய ஒரு அதாவது சூழலிலும் தான் மனிதன் படைக்கப்பட்டிருப்பதை நாம் எல்லாம் பார்க்கிறோம், உணர்கிறோம், பல கட்டங்களை நாம் உணர்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, பலர் தம் வாழ்க்கையுடைய தேர்வுகளில் கூட என்ன செய்திருக்கிறார்கள், தவறுவிட்டிருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். ஒரு மனிதன் வாழ்க்கையை தேர்வு செய்வதில் மிக முக்கியமான கட்டமாக கருதக்கூடிய பல விஷயங்கள் இருக்கின்றன. ஒன்று கல்வி, இரண்டாவது தன்னை வழிநடத்த, முதலாவது தன்னை வழிநடத்தக்கூடிய ஒரு கொள்கை, ஆன்மீகம், பௌத்தத்தையா கிறிஸ்தவத்தையா இஸ்லாத்தையா தெரிவு செய்வது என்கின்ற நீதியான பார்வையோடு பார்த்து சிலர் பௌத்தத்துக்கு போய் கிறிஸ்தவத்துக்கு போய் கடைசி வாழ்க்கையில் இஸ்லாத்தை தேர்வு செய்து கொண்டவர்கள் என்ன செய்கிறார்கள், இருக்கிறார்கள், தவறிவிட்டார்கள். இரண்டாவது என்ன, நமது வாழ்க்கையில் தவறுவிடக்கூடிய சில முக்கியமான அம்சங்கள் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், கல்வி, திருமணம், தொழில், எங்கே வாழ்வது என்ற தேர்வு, இவைகளெல்லாம் பலர் தவறு செய்வதையெல்லாம் என்ன செய்கிறோம், நம்ம பார்க்கிறோம். கல்வியில் ஒரு மனிதன் தவறு செய்து குறிப்பிட்ட காலத்திலே அவன் மாற்றிக்கொண்டாலும் அவனால் என்ன செய்ய முடியாது, அதை ஈடுகட்ட முடியாத சோதனை வாழ்வான். திருமணத்தில் பாருங்க, சிலர் பார்க்கலாம் தாம் என்ன தொழிலில் இருக்கிறோமோ அந்த தொழிலுக்கு துணை செய்யக்கூடிய அளவில் ஒரு மனைவி அமைய வேண்டும் என்கின்ற அமைப்பில் மனைவியை தெரிவு செய்வார்கள். மனைவியை தெரிவு செய்த பின்னால் இவனுடைய இந்த தொழில் இவனை விட்டு போயிடும், இவனை விட்டு என்ன செஞ்ச தொழில் போயிடும். மனைவியை எதற்கு அவன் தெரிவு செய்தானோ அந்த தொழில் போய்விட்டது. அதுக்கு பின்னால் வாழ்க்கை கசக்கக்கூடிய எத்தனையோ பேரை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம் சமூக வாழ்க்கையில. அன்புள்ள சகோதரர்களே, இப்படி பல இடங்களில் நான் இதையெல்லாம் சொல்வதற்கான காரணம், நாம் கொஞ்சம் எமது சொந்த வாழ்க்கையை மீட்டி பார்த்தாலே போதுமானது, நாம் எப்படியெல்லாம் மதிப்பீட்டிலே தவறிவிட்டோம், இதற்கு பின்னால் தவறு விடமாட்டோம் என்று கூட சொல்ல முடியாது. இதற்கு பின்னால் நம்ம ஏற்கனவே விட்ட தவறுகளை போன்ற நிகழ்வுகள் வராது விட்டாலும் புது புது நிகழ்வுகளில் எப்படியெல்லாம் நாம் தவறு விடுவோம் என்று சொல்ல முடியாது. இன்னும் சொல்ல போனால் பலர் அனுபவம் கண்டவர்கள் சிலர் சொல்லுவார்கள், நீங்க இந்த துறையில போக போறீங்க, நீங்க இந்த அமைப்புல போக போகிறீர்கள், நான் கண்ட சில அனுபவத்தை சொல்கிறேன் என்று அவர்கள் தூய்மையாக சொன்னாலும் எங்கட மனதுக்கு அது சில பொழுது என்ன செய்யாது, சரி என்று படாது. அவர்கள் விழுகின்ற அதே தவறில் நாமும் விழுந்த பின்னால் அதை நான் கேட்டிருக்கலாமே, அதை நான் செவிமடுத்திருக்கலாமே என்று நினைக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இதெல்லாம் எங்களுக்கு என்ன செய்தியை சொல்கிறேன் என்று சொன்னால், எவ்வளவுதான் மனிதன் படித்து விட்டாலும் சரி, எவ்வளவுதான் மனிதன் சிந்தனை உள்ளவனாக இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் மனிதன் ஆய்வுள்ளவனாக இருந்தாலும் சரி, மனிதனால் தனக்குரிய நலவுகளை, தனக்கு எது கெடுது என்பதையும் இந்த உலக வாழ்க்கையில் முழுமையாக தீர்மானித்து விட முடியாது, கணித்து விட முடியாது.